ப்ரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 10:4, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். ஆண்டவருக்கு நன்றி. எங்களுடைய போர் ஆயுதங்கள், இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்களுடைய ஆயுதங்கள், எங்களுடைய போர் கருவிகள். நாங்கள் உபயோகிக்கிற போர் கருவிகள் என்ன? விசுவாச வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் நாம் உபயோகிக்கிற ஆயுதம் என்ன? நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, மாம்சத்துக்கு உரியவைகள் அல்ல, அது மாம்ச சம்பந்தமானது அல்ல, அதில் மாம்சம் இல்லை. அரண்களை நிர்மூலமாக்குகிறது. அரண், பிசாசினுடைய அரண்கள், சிந்தையின் அரண்கள், வலிய அரண்கள், எதிரிகளின் அரண்கள், எதிரான வல்லமைகளின் அரண்கள், எல்லா அரண்கள், எல்லா விதமான ஸ்ட்ராங் ஹோல்ஸ், எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நாம் சொல்ல வேண்டும், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமேன். அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறதா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் நம்முடைய போராயுதம், விசுவாசம் நம்முடைய போராயுதம், வசனம் நம்முடைய போராயுதம், இயேசுவின் இரத்தம் நம்முடைய போராயுதம். இந்த போர் ஆயுதங்களை வைத்து ஜெபம் பண்ணி சாத்தானை ஜெயிப்போம்மா. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். போர் ஆயுதங்களுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருப்பதாக. பலத்தையும் சத்துவத்தையும் தந்து வழி நடத்தும். ஆமேன். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.